மற்ற விஷயத்துல நம்ம புரிதலுக்கு லேட் ஆனாலும் இந்த புரிதலுக்கு பிரச்சனை வந்தாதான் அது எவ்வளவு நேரம் நம்ம கிட்ட தங்கி இருக்கு, எவ்வளவு நேரம் அது அதுல இருந்து வெளியே போறோம், அதுதான் நம்ம முக்கியமான கான்செப்ட். இப்போ அது வந்து எவ்வளவு நேரம் தங்கிருந்தா, அந்த தம்பி கேட்டாரு உங்களுக்கு ஞானிகளுக்கு வந்து இந்த உடனே நீங்க அதுல இருந்து வெளியே வந்துடுறீங்க, மற்றவங்க வந்து சிக்கிக்கிறாங்கன்றது எப்படின்னாக்கா, ஐயாவுடைய பதில் வந்து ஒரு ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது அதுக்கு ஐயா ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் கொடுப்பாரு. தங்க சூடு இரும்பு சூடு அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னாக்கா, அந்த இரும்பை வந்து நல்லா பழுக்க காய்ச்சி தண்ணியில் போட்டு எவ்வளோ எத்தனை முறை எடுத்தாலும் அந்த சூடு அப்படியே இருந்துக்கிட்டு தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். ஆனால் தங்கத்தை வந்து உருக்கி உடனே தண்ணியில் போட்டு இடமே உடனே எடுத்து அந்த பிளாக் விற்று அந்த கோல்டு விற்று வேலை செய்யலாம் கையில் எடுத்து, அந்த அளவுக்கு சீக்கிரமாக அது அந்த சூடு ஆறிடும். அதை வந்து ஒரு விளக்கமாக சொல்லுவார். அது இந்த நேரத்தில் நான் அதை சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன், அதான் சொல்கிறதுக்கு வந்தேன்.